ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லவ் பேர்ட்ஸ் என்னது, நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பானை இருக்குது, ரெண்டு பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் வந்து முட்டை வச்சுருக்கு. மொத்தம் நாலு பேர்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து தினதாக சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் டெய்லியுமே மாற்றணும். அதில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மஞ்சள் தண்ணி கலந்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த எதுவும் கிருமி அட்டாக் ஆகாமல் இருக்கும் இந்த பேர்ட்ஸுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பானையில் வந்து மூணு முட்டை வச்சுருக்கு. அதில் ஒரு முட்டை பார்த்தோம்னா அதனோட கால் பட்டு உடஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், உடஞ்சிருச்சு, உள்ளே மஞ்சள் கருவெல்லாம் இருக்குது. இந்த பேர்டு வந்து முட்டை வைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி போடணும், குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும், வாஷ் பண்ணி போட்டணும்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மஞ்சள் தண்ணி வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பேர்டு. முட்டையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வைக்கும். அப்போ தான் டெய்லியுமே வந்து கொத்தமல்லி தழை போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் வந்து டெய்லி வைக்கணும். கம்பு வந்து ஏதோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றோம், டெய்லி சாப்பிடாது, நிறைய வேஸ்ட் பண்ணும். தினம் தான் வந்து ரெகுலர் ஃபுட்டாக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை வச்சுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லேயே வந்து ஒரு அடுத்து ரெண்டு முட்டை வச்சிருச்சு. இந்த கொத்தமல்லி தழை எல்லாமே அதிகமாக நல்லா சாப்பிடும். பார்த்தீங்கன்னா பானை வந்து எப்பவுமே நம்ம மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடணும், மூடி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முட்டை இருக்குது. நாலு முட்டையில் ஒரு முட்டை பொரிச்சிருச்சுங்க, லேசாக பாருங்க ஆடுது. இப்போ தான் வந்து பொரிச்சு ஒன் டேஸ் தான் ஆச்சு, அதனால் குருவி வந்து வெளியே வராமல் உள்ளேயே இருக்குது. பாருங்க லேசாக ஆடுது இந்த குருவி. இன்னும் மூணு முட்டை வந்து பாக்கி இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா பானையிலையும் இந்த மூடி போட்டு கவர் பண்ணிடணும், மேலேயும் வந்து ஓப்பன் இல்லாமல் வந்து கிளாத்து போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை அவசியம் வச்சாகணும். முட்டையிலேருந்து பொறிச்ச குட்டி குருவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிருச்சு, அதனால் வந்து அடுத்த மூணு ஒரு பானை எக்ஸ்ட்ரா வச்சுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து அந்த பெரிய குருவி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அம்மா குருவியும் அந்த சின்ன குருவியிலும் இருக்குது. பானைக்குள்ளே வெள்ளையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடய தினசரி கழிவுகளே உள்ளே வச்சுக்கும். அந்த பானைக்குள்ளேயே வச்சு அதிலே தான் முட்டை பொறிக்க வைக்கும். வேறு எதையுமே வந்து யூஸ் பண்ணாது, பானைக்குள்ளே எதுவுமே கொண்டு போகாது. அதிலேயே பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுத்து நல்லா பொறிக்க வைக்கும் முட்டையை. அதை பானை ஃபுல்லாக கிடக்கு பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்குது. வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா டெய்லி வந்து அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து நான் வளர்த்த முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.